காவல் ஆணையரகங்களுக்கான புதிய ரோந்து வாகனங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜா தர கேட்கலாம். ராஜா, இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழகத்தில் காவல்துறையினருக்காக 106 புதிய ரூந்து வாகனங்கள் வாங்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் முதற்கட்டமாக 20 வாகனங்கள் தற்பொழுது பயன்பாட்டு கொண்டு வரப்பட்டு இருக்கின்றது. முதலமைச்சர் அவர்கள் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் கொடியசைத்து துவங்கி வைத்திருக்கின்றார். இந்த 20 வாகனங்களும் புதிதாக துவங்கப்பட்ட ஆவடி மற்றும் தாம்பரம் ஆணையரங்களுக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு வழங்கப்பட்டு இருக்கின்றது. ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் அறிவித்ததன்படி புதிய ரோந்து வாகனங்கள் 106 வாகனங்கள் சுமார் 9.76 லட்சம் மதிப்பீட்டில் வாங்கப்பட்டு வருகின்றன. இதில் முதல் 20 வாகனங்கள் 10-10 வாகனங்களாக தலா 10 வாகனங்களாக ஆவடி மற்றும் தாம்பரம் காவல் ஆணையரங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் ரோந்து வாகனங்கள் தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கின்றன. அதை சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் அவர்கள் கொடியசைத்து துவங்கி வைத்திருக்கின்றார்கள். சிவப்பு நிறத்தில் முற்றிலும் புதிய தன்மையுடன் கூடிய வாகனங்களாக இந்த வாகனங்கள் தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கின்றது. அதுவும் குறிப்பாக மகேந்திரா நிறுவனத்தினுடைய புதிய கார் தயாரிப்பில் இருக்கக்கூடிய வாகனமும் வாகனங்களாக இந்த ரோந்து வாகனங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. இதில் ஒலிபெருக்கி வசதி, அதே போன்று ரோந்து வாகனங்களில் செல்லும் பொழுது ஒலிபெருக்கி, மின் விளக்குகள் உள்ளிட்ட தேவையான அனைத்து நவீன வசதிகளுடன் இந்த வாகனங்கள் என்பது கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. முற்றிலும் சிகப்பு நிறத்திலான ரோந்து வாகனமாக இருக்கின்றது. நாம் இதற்கு முன்பாக பல்வேறு காலகட்டங்களில் ரோந்து வாகனங்கள் வழங்கப்படும், அதைவிட இது மிகவும் நவீன ரக வாகனமாக தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த வாகனத்தில் GPS கருவி பொருத்தப்பட்டிருக்கின்றது. அதே போன்று தேவையான நவீன வசதிகளுடன் இந்த வாகனங்கள் வாங்கப்பட்டிருக்கின்றன. மகேந்திரா நிறுவனத்தினுடைய புதிய தயாரிப்பு வாகனத்தை ரோந்து வாகனமாக மாற்றி தமிழகத்தில் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். முதற்கட்டமாக இன்றைக்கு 20 வாகனங்கள் முதலமைச்சர் அவர்களால் துவங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் அவர்கள் கொடியசைத்து துவங்கி வைத்தார். அதே போன்று தலைமைச் செயலாளர் இறையன்பு, DGP சைலேந்திர பாபு அவர்கள், தாம்பரம் காவல் ஆணையர் ரவி, அதே போன்று ஆவடி காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தூர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். முதற்கட்டமாக 20 வாகனங்கள் நவீன வாகனங்கள் தமிழகத்தில் ரோந்துக்காக பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜா.